வணக்கம் அன்புடன் டாக் கோபி. இந்த வீடியோவில் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் சிரிப்பு பண்ணியிருக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஒரு கஞ்ச பையன் அவன் பொண்டாட்டி, ஏங்க ஞாயிற்றுக்கிழமையாச்சு கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னான். அவன் போய் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். அவன், ஏன் இதை வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டால், உனக்கு தேவை ஏதோ காய்கறி, பார் எப்படிலாம் மிச்சம் பண்ணுறேன் மார் கஞ்சன். தம்பி, வாழ்க்கையாக மேடு பலம் இருக்கும் தம்பி அப்படின்னா, அதுக்கு அவன் பதிலுக்கு, ஆமாம் டெய்லி வண்டியில் போகிறேன், மேடு பலம் இருக்குது இருக்கிறதையும் செய்யுது அப்படின்னு சொன்னேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் பாரு. ஏங்க, உசலம்பட்டிக்கு ஒருத்தன் உசலம்பட்டிக்கு கையை நீட்டி இப்படியே போகுமா, இப்படி போனால் வருமான்னு கேட்டேன். இப்படியே போனால் இதில் இருக்க கண்ணை குத்திடுவேன், கையை கீழே இறக்கிட்டு போனால் ஊர் வரும்னு சொன்னார். உன தானே சொல்கிறேன், அப்படியே சொன்னால் கிழிச்சு போடுவார். அது பதிலுக்கு அவன், எவ்வளோ துணி இருக்குன்னு சொல்லுங்க, கிழிச்சு போகிறேன்னு சொல்கிறேன். பாரு, நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா அம்மான பார்த்து, டேய் உனக்கு ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு அப்படின்னா, அவன் பதிலுக்கு, என்னை விட நீ பெரிய ஆள், நீ முதல் மிதிச்சுக்காமே அப்புறம் நான் மிதிக்கிறேன்றேன். சும்மா ஏதாவது ஒன்று பேசணுன்றக்காக பேசாதீங்க. அரசியல்வாதி மேடையில் பேசுகிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குழாயில் ஒவ்வொரு வீட்டுக்கும் பால் வர ஏற்பாடு செய்வோம், முதல் குழாயில் தண்ணி வர இதுக்கு ஏற்பாடு செய்யுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். எக்கச்சக்கமாக அழி விடுவாங்க இந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில். ஒருத்தன் சேர் ஆட்டோக்காரங்கிட்ட போய், சார் உங்கள் ஷேர் மார்க்கெட்டு என்ன ரேட்டு சார்ன்னு கேட்குறேன். எப்படி குண்டக்க மண்டக்கெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். டாக்டர் பேசுகிறேன் செக் பண்ணிவிட்டு, ஏன்பா உனக்கு கேன்சர் சொன்னால் அப்படியே சிரிக்கிறேன். என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டால், வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகுமா. அவன் ஒருத்தர் சொன்னால் இவன் ஒரு இடத்துல புரிஞ்சுக்கிறான் பாரு. பழக்கடையில் ஒருத்தன், ஏய் கஸ்மாலம் அப்படின்னு சொன்னால், அவன் பக்கத்தில் இருக்காவேன், என்ன சார் இந்த கஸ்மாலம் எனக்கு ஒரு அரை கிலோ கொடுங்க சார்னு கேட்குறேன். அவர் அதையும் பழம் நினச்சிக்கிட்டு கேட்குறேன் பாருங்கள். நம்மால் எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்கள். கச்சேரியில் ஒருத்தர் பாம்பு ராகம் வாசிச்சுட்டு இருந்தார், கண்ணை மூடிச்சிட்டு அம்பிட்டு நேரம் வாசிச்சுட்டு இருந்தார். இருக்கிற ஜனங்கள்லாம் அம்பிட்டு எந்திரிச்சு போயிடுச்சு, எல்லா சீட்லேயும் பாம்பு வந்து உட்காந்துருச்சு. அப்புறம்தான் ராகத்தை அவர் நிறுத்துறாரு. ஏயா உங்கள் புருஷன் எங்கெங்கங்க, அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. அந்த பொண்டாட்டி யாரிங்களே, 306 இங்கே வாய் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து நிற்கிறாரு. என்னங்க அவரை பார்த்து இப்படி சொல்கிறீங்க, அவர் போலீஸ் வேலையில் பார்க்குறாருங்க, அப்படி கூப்பிட்டாதே வருவார். சார் வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னாங்களே, இரண்டையும் பண்ணிட்டீங்களே, இனிமேல் கவலை இல்லை சார். அட போய நீ வேற, இப்போ நான் என்ன பண்ணிக்க தெரியுமா, பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கு இருக்கேன் பாருங்கள். சும்மாவாக சொன்னாங்க பெரியவங்க. ஏயா அவங்ககிட்ட எதை சொன்னாலும் நல்லதே நடக்குன்னு சொல்கிறானுங்க, அவன் என்ன அப்படி பண்ணுறேன், அவர் சாமியார் ஆகணும்னு ட்ரைனிங் பண்ணிட்டுருக்குறேன். சாமியாரெலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா, சாமி எனக்கு கவலை இருக்குது, எனக்கு கவலை ஆட்டுது சாமின்னு சொன்னால் சீடரை பார்த்து அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வாயா, அப்படி அவனு சொல்ல ஊற்றி கொடு. பக்தா அவன் கவலையெல்லாம் நீங்கள் உன்னை விட்டு போயிடும் போ அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இது எங்களுக்கு ஒயின் ஷாப்பு, ஒயின் ஷாப்புக்கு போக தெரியாதா? இன்றைக்குள்ள கேள்வி கேட்குறாங்க, ஜனத்தொகை கட்டுப்படுத்த என்ன வழி கேட்டால், சார் இதனால் வரைக்கும் நாம் இருவர் நமக்கு இருவர், இனிமேல் நாம் ஒருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர், விளம்பரம் பண்ணுங்கள் சார். கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, கோழி தான் முட்டை போட முடியும், முட்டை கோழியாவது கோழி வேணும்ல, இப்போ கோழி தான் வந்திருக்கும். சபாஸ் நன்னா சொன்ன பேஸ் பேஸ். சரி தம்பி ஏறி வந்து அது எத்தனை படிக்கட்டுன்னு கேட்டால், அவன் பதிலுக்கு, சார் இறங்கி பார்த்துட்டு வந்து சொல்கிறேன்றேன். பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்கிறாங்க, அது எப்படிப்பா, அவங்க தலையில் ஜாக்கெட்டில் சேலையில் பின்குத்துறாங்களே அதை வச்சு சொல்லியிருப்பாங்கன்றேன். நன்றி, உங்கள் இன்டாகோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.